தாம்பரம்லேருந்து நாகர்கோயில் ஜங்ஷன் போகிற அந்தயோதய எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனலுக்கு. நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் நாங்கள் போக போகிறோம். எந்த வண்டி கேட்டிங்கன்னா அந்தோதய எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரம்லேருந்து 11 o'clock டிபார்ட் ஆகிட்டு தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock அந்த டைம் வந்து ரீச் ஆகும்னு போட்டிருக்காங்க. பட் டைம் ஆக தான் செய்யும்னு நினைக்கிறேன். பட் இந்த தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாகவே தாங்க போடலான்ருக்கேன். ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 4 content வந்து இதுக்குள்ளே வரப்போகுது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ஒரு 3 days அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வ்ளாகாக வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஷன் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்னால தான் இந்த வரைக்கும் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகலாம். டிக்கெட் ஃபேர் சொல்ல மாட்டேன். எஸ், தாம்பரம்லேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 130 rupees தாங்க. வேறு நான் யூடிஎஸ் ஆப்பில் தான் எடுத்தேன். யூடிஎஸ் ஆப்பில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லி புக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கிடையாது, சூப்பர் ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ கோச்சஸ் இருக்குது என்ன இதுன்றது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் செக் பண்ணி நம்ம சொல்லிடலாம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம கோச் கிட்ட வந்தாச்சு. நம்ம கோச் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லைவரி போட்டிருக்க, சில்வர் கலர் லைவரி போட்டிருக்க கோச்சை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கோச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12th கோச் இந்த லைனில் மேலே தெரியும் நினைக்கிற ஒரு 12 போட்டிருக்கிறது. எஸ் நம்ம இந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை கோச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 20 coach போஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லைவரி தான் போட்ட வேப் 7 தான் நம்மளுக்கு ஃபுல் பண்ணிட்டு போக போகுது. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஷார்ட்ஸில். வேறு என்னங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுது. சரியாக 11 o'clock சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை டிபார்ட் பண்ண போகிறாங்க. டிக்கெட் ஃபேரும் சொல்லியாச்சு, கோச் பொசிஷனும் சொல்லியாச்சு, எல்லாமே கிளம்புறது தான். வாங்க வந்து உட்காந்தாச்சு. சிங்கிள் சீட்டு தான், அதுவும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி விண்டோ தான் நம்ம உட்காந்துருக்கோம். கரெக்டாக 11 o'clock ஆகும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 minutes தான் இருக்குது வண்டி இங்கே டிபார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கப்புறம் ஜேர்னி எப்படி பார்த்துக்கலாம் வாங்க.
கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம செங்கல்பூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஏர்லியாக தான் வந்துருக்கோங்க செங்கல்பூர் ஜங்ஷனுக்கு. இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு நீங்கள் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துலாம் வாங்க. வண்டி சரியாக பார்த்தீங்கன்னா 6 டைமுக்கு நம்ம கரெக்டாக செங்கல்பூர் ஜங்ஷனில் கிளம்பியாச்சு. கரெக்டாக 12:53 கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12:55 இங்கேருந்து டிபார்ட் ஆகணும். 2 நிமிஷம் ஏர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷன் வந்திருக்கும். லைட்டாக ஒரு தூக்கம் போட்டேன், கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷனே வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைனில் தான் போக போகிறோம். எப்படின்னு தெரியல, மயிலாடுதுறை போயிட்டு போகிற வழியே தான் நம்மளுது இருக்கும். கும்பகோணம்லாம் வரும் ஸ்டேஷன்ஸ் வரும். பட் நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் இறங்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:10 அந்த டைமிங்கில் போகிறது தான் நம்ம கரெக்டான டைம். பட் ஆனால் எப்படி தெரியல, சிங்கிள் வே லைனில்ங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் 5:30 போயிருக்கு. பட் ஆனால் நம்ம எப்போ போகன்றது கரெக்டாக தெரியல, பார்க்கலாம். அப்படியே தூக்க கழகத்தில் இருக்கேன். 5 மினிட்ஸ் டிலேவோடு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்துருக்காங்க. சிங்கிள் வேனால் கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன். பார்க்கலாம் இங்கேருந்து எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். Thank you.
லைன் போது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் காட் லைன். நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைனில் போகிற மாதிரி இருக்கும். கைஸ் இங்கே ஒரு லைன் பிரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா காட் லைன் சொல்லுவாங்க. திருச்சி போகிறதுக்கு வந்து ஷார்ட்டு, இது நம்ம போகிறது இந்த சைடில் போகும், லெஃப்ட் சைடு போகிறோம்னு வைங்களே மெயின் லைன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த வழியாக தான் டைவர்ட் ஆகி போக போகிறோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஷீர்காலி அந்த ரூட்டில் போயிட்டு போகிற ரூட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க ட்ராவல் எப்படி அமைதுன்றதை பார்த்துக்கலாம்.
கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் டிலே, 5:30 வரணும் பட் 5:15 தான் வந்தோம். 12 மினிட்ஸ் அவ்வளோ பெரிய டிலேல ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டைம் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் டைம் கொஞ்சம் டிலே தான் ஆயிருக்கு, பரவாயில்ல. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே அமைஞ்சிதுங்க. நல்லா ஒரு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தூங்கி தூங்கி எழுந்திரிச்சேன். பக்கத்தில் இருக்கவங்க தாங்க ரொம்ப தொலை பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோனில் பாட்டை போடுறாங்க, காப்பிரைட் வந்துடும் வேறு, தனியாக ஒரு பிரச்சனை வேறு வந்துடும். என்ன தான் பண்ணுறதோ தெரியல. நம்மளும் குறைக்கவே சொல்ல முடியும். அன்ரிசர்வில் வந்துட்டு ரிசர்வேஷனில் வந்தால் கூட ஏதோ ஒன்று பேசலாம், பட் அன்ரிசர்வில் ஒன்றும் பேச முடியாது. என்ன தான் பண்ணுறது, காதுகிட்டே வந்து சவுண்ட் வச்சுக்கிறேன். சிலதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா 10 மணி தாண்டி தான் எல்லா சைடுமே கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. ஓகே, இந்த விளாக் நல்லா தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக் நான் சந்திக்கிறேன்.